ஹாய் ஹலோ வணக்கம், நான் கணபதி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். அதெல்லாம் இருக்கட்டும் சார், எனக்கும் இங்கிலீஷுக்கும் ஸ்கூல்லேருந்து ஆகவே ஆகாது. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஆண்டிபட்டிக்கும் இருக்கக்கூடிய தூரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் பயன்படுற வகையில் தான் ரொம்ப 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 ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம உருவாக்கியிருக்கோம், ரைட்? இந்த வீடியோ போட்டித் தேர்வாளர்களுக்கு மட்டும் பயன்படுற வகையில் இல்லாமல் சாமானிய மக்கள், அதாவது எனக்கு இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க, ஆனால் அதுக்கான வழி தெரியாமல் இருப்பாங்க, இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவில் இருப்பாங்க, அவங்களும் பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த இங்கிலீஷ் கிளாஸ் அமைய போகுது, ரைட்? நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் லைனோட பார்க்கலாம், சரிங்களா? ரைட், என்ன மோட்டிவேஷனல் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, தோல்வி அடைந்தால் உடனே எழுந்துவிடு, தோல்வி அடைந்தால் உடனே எழுந்துவிடு, இல்லையேல் உன்னை புதைத்து விடுவார்கள் அப்படிங்கிற விவேகானந்தரோட ஒரு ஆசமான மோட்டிவேஷன் லைனோட இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரைட்? இன்னைக்கு கிளா இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வாக்கியம் இருக்கும், அந்த வாக்கியத்தை ஒரே வார்த்தையில் சொல்லக்கூடியதான் என்னது ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். உதாரணமாக என்ன சொல்லலாம்னா, நம்ம உணவுக்காக விலங்குகளை கொல்லக்கூடிய இடத்த நம்ம என்ன சொல்லுவோம், கறிக்கடை இல்லைன்னா கசாப்கடைன்னு சொல்லுவோம்ல, அவ்வளோதாங்க ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். இதை எப்படி இங்கிலீஷில் படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். அதை எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ, ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்ல போகிறோம், ரைட்? ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒன் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனாசியா. பனாசியா அப்படின்னா என்னன்னு பாருங்கள், எ சொல்யூஷன் ஃபார் ஆல் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனைக்குமான ஒரு தீர்வு அப்படின்னா, எல்லா விதமான நோய்களுக்குமான மருந்து அப்படின்னு அமையக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு அமையக்கூடியதான் என்னதுன்னா பனாசியா. இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பாருங்கள், இப்போ வாழ்க்கையில் மனுஷனுக்கு பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம், அதிகப்படியான பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்னா பணம் தான். பணம் இருந்தால் ஈஸியாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். அப்போ இந்த ஒன் வேர்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கே பாருங்கள் பனாசியா இப்படி இருக்கா, இதை பாருங்கள் பணம் ஈஸியாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ பணம் இருந்தால் ஈஸியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், இல்லைனா எல்லா நோயும் தீந்துடும் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா, ரைட்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஒன்று எடுப்பாருங்க அப்சொலேட். அப்சொலேட் அப்படின்னா என்னன்னு பாருங்கள், சம்திங் நோ லாங்கர் இன் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்திங் நோ லாங்கர் இன் யூஸ், எந்த ஒரு பொருளையும் அதிகப்படியமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்களுக்கெல்லாம் பேர் என்னென்னா அப்சொலேட். இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள் லெட் அப்படின்னு இருக்கா. இப்போ ஒரு பேனா இருக்குது, பேனாவை நம்ம என்ன சொல்லுவோம், லெட்டு அப்படின்னு சொல்லுவோமா? லெட்டை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தானே பயன்படுத்துவோம், பயன்படுத்தின பிறகு அது தீர்ந்து போயிடும், அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம், அது தூர போட்டுட்டு புது பேனா வாங்குவோம். அப்போ அப்சொலேட் அப்படின்னா என்னது, எளிமையாக என்ன சொல்லிடலாம், ஒரு பொருளை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது தான் என்னது அப்சொலேட், ரைட்? அடுத்து இப்போ மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒன் வேர்ட் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோயிக், சரிங்களா? ஸ்டோயிக், ஸ்டோயிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க, எ பர்சன் ஹூ கேன் என்டியூர் பெயின் ஆர் ஹார்ட்ஷிப் வித்தவுட் ஷோவிங் ஹிஸ் ஃபீலிங் ஆர் கம்ப்ளைனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அவர் வந்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்டு இருப்பார், அந்த வேலையில் ஏற்படக்கூடிய வழி அதுக்கப்புறம் என்னது ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளிக்காட்டாமல் இருப்பார். அப்போ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கவலைகள் சோகங்களை வெளிக்காட்டாமல் கல் மாதிரி இருக்கிறாரா, அப்போ கல் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னா என்னென்னா, தன்னோட எந்த விதமான ஃபீலிங்ஸையும் வெளிக்காட்டாமல் இருக்கிறவங்க தான் யார், கல் மாதிரி இருப்பாங்க. அப்போ இங்கே இருக்கிற வார்த்தையை பாருங்கள், இங்கே இருக்க வார்த்தையை பாருங்கள், ஸ்டோயிக். ஸ்டோயிக்னா என்னதுங்கண்ணா, ஸ்டோயிக் ஸ்டோன், ஸ்டோன்னா என்னது கல். அப்போ கல் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன வார்த்தை, ஸ்டோ ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனில் ஸ்டோயிக் அப்படின்னு அர்த்தம், ரைட்? அடுத்து பாருங்கள் அல்ட்ரெஸ்ட். அல்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த பேரை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், சம் ஒன் ஹூ மேக்
சேரிட்டபுள் டொனேஷன் இன்டீட் டு இன்க்ரீஸ் ஹியூமன் வெல்பீயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மனிதனோட நலனுக்காக டொனேஷன் கொடுக்குறாங்களா, டொனேஷன்னா என்ன தெரியும், அன்பளிப்பு மாதிரி ஒரு தொகையை கொடுப்பாங்க. அப்போது மனிதனோட நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு டொனேஷன் கொடுக்குறாங்களா, அது பேர் தான் என்னென்னா அல் ட்ரஸ்ட். அப்போது ட்ரஸ்ட்டுனாலே என்னென்னு தெரியும் நமக்கு, ட்ரஸ்ட்டுனாலே ஒரு ஆசிரம் மாதிரி. அப்போது அதுக்கு யாரெல்லாம், எல்லாருமே அன்பளிப்பு தானே கொடுப்பாங்க, பணம் உதவித்தொகை பண்ணுவாங்கல்ல. அப்போது இதை வச்சு அல் ட்ரஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, உதவித்தொகை கொடுப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப 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 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா. அப்போது அல் ட்ரஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு டொனேஷன் கொடுக்கக்கூடியது, அதுவும் மனிதனோட நலனுக்காக டொனேஷன் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் என்னதுன்னா அல் ட்ரஸ்ட். அடுத்து ஒன் வேர்ட் செப்ஷனில் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாருங்கள். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அக்கம்ப்ளைஸ். அக்கம்ப்ளைஸ்னால் என்ன, இது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா. என்னன்னு பாருங்கள், எ பர்சன் ஹூ ஹெல்ப்ஸ் அனதர் டு கமிட் எ க்ரைம் ஆர் டு டூ சம்திங் மார்ட்டலி ராங் அப்படி, அல்லது என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் எ பார்ட்னர் இன் க்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு க்ரைம், அதாவது ஒரு குற்றத்தை ரெண்டு அல்லது மூன்று பேர் ஒரு கூட்டாக சேர்ந்து செய்யக்கூடிய விஷயம் தான் என்னதுன்னா அக்கம்ப்ளைஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்குது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்கட்டை பார்த்துருவோம். இதை பாருங்கள், இதை பாருங்கள், அக்கம்ப்ளைஸ் அப்படின்னு இருக்கா, இதை பிரிங்க, இதை பிரிங்க, ப்ளைஸ் அப்படின்னு இருக்கா, ப்ளைஸ் அப்படின்னு என்ன எடுத்துக்கலாம், போலீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா. இதுக்கு முன்னாடி இருக்க வார்த்தையை பாருங்கள், கம் கம் போலீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா. அப்போ கம் போலீஸ், போலீஸ் எதுக்காண்டி நம்மளை தேடி வருவாங்க, நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருந்தா தானே வருவாங்க. அப்போது ஏதோ ஒரு குற்றம் நடந்திருக்கும், அந்த குற்றத்துக்கு பேர் தான் என்னது அக்கம்ப்ளைஸ். அதாவது அந்த குற்றத்தை ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செய்யக்கூடியது, ஒரு குற்றத்தில் பார்ட்னராக இருப்பாங்க, அவங்க தான் யாருன்னா அக்கம்ப்ளைஸ். அப்போ இந்த ஷார்ட்கட்டை வச்சு இதை ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா. அடுத்து பாருங்கள், இன்ஆடியபுள். இன்ஆடியபுள் சரிங்களா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆடியோ அப்படின்னா என்னென்னு தெரியும், நம்ம வந்து எல்லாமே ஆடியோ சாங் வச்சுருக்கியா அப்படின்னு ஃபோனில் கேட்போம். அப்போது ஆடியோ அப்படின்னாலே என்னது, இப்போ ஏதோ சத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது ஆடியோ. அப்போது ஆடியபுள், ஓகே. அப்போது இன் ஆடியபுள், நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம், ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு அன்னு இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னது அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை அப்படின்னு படிச்சிருப்போம். உதாரணத்துக்கு பாருங்கள், ஹாப்பி அன்ஹாப்பி அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ ஹாப்பினா சந்தோஷம், அன்ஹாப்பினா என்னது சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை, அப்படி படிச்சிருப்போமா. அப்போது இன் ஆடியபுள்னா கேட்கக்கூடியது, இன் ஆடியபுள்னா என்னது கேட்க முடியாதது. அப்போ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தை தான், இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் தேவையே கிடையாது. சம்திங் தட் கேனாட் பி ஹியர்ட், எந்த ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்க முடியாத தன்மைக்கு பேர் தான் என்னதுன்னா என்னது இன் ஆடியபுள், ரைட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பாருங்க, ஆம்பிடெக்ஸ்டரஸ், சரி ரைட். ஆம்பிடெக்ஸ்டரஸ் இதுக்கு என்ன கொடுத்து மீனிங் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஏபிள் டு யூஸ் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஈக்குவலி வெல். அதாவது வலது கையையும் இடது கையையும் சமமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் யாருன்னா ஆம்பிடெக்ஸ்டரஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வலது கையையும் இடது கையையும் நம்ம எந்த இடத்துல அதிகமாக பயன்படுத்துவோம் ஒன்று போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி பூஜை பண்ணும்போது பயன்படுத்திக்கலாம். அப்போது சாமி பூஜை பண்ணும்போது என்னது தீவாரணம் காட்டும்போது ஒரு சைடு தீவாரணையும் ஒரு சைடு மணி அடிப்பாங்கள்ல, அப்போது ரெண்டு கையையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தும். அப்போது அன்னியன் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அன்னியன் படத்தில் அம்பின்னு ஒரு கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, அம்பி. அப்போ அம்பினா யார், ஐயங்கார் ஃபுல்லாமே யார், அம்பி. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் பூஜை பண்ண போகிறாங்க. அப்போ ரெண்டு கையையும் பயன்படுத்துகிறாங்களா, அப்போது வலது கையையும் இடது கையையும் பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் யார், ஆம்பி டெக்ஸ்டரஸ், ரைட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எபிடாப். எபிடாப் அப்படின்னா என்ன அப்படின்னு மீனிங் பார்த்துருவோம். எபிடாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் எ டம் ஸ்டோன், ரைட், இன் தி மெமரி ஆஃப் த பர்சன் ஹேஸ் டைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டம் ஸ்டோன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லறை, ரைட். டம் ஸ்டோன்னா கல்லறை. அதாவது என்ன மீனிங் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட கல்லறையில் அவங்கள பற்றின நினைவுகளை எழுதக்கூடியது. அந்த நினைவுகள் சந்தோஷமானதாகவும் இருக்கலாம், துக்கமானதாகவும் இருக்கலாம். அந்த நினைவுகளை எழுதக்கூடியதுக்கு பேர் தான் என்னதுன்னா எபிடாப். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், எபி அப்படின்னு இருக்குல்ல, எபி எபினா எபனேசர் அப்படின்னு வச்சுக்கோங்க. எபனேசருங்கிறவன் யார், ஒரு கிறிஸ்டின். அப்போ அவனோட டாப்னா தலைவிதின்னு எழுதுங்க, அவனோட தலைவிதியை என்ன, அவன் தலைவிதினா என்னது அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம்,
அதனோட கல்லறையில் டம் ஸ்டோனுங்கிறது வந்து ஒரு சினானிம்ஸில் கேட்கலாம் சரிங்களா. அப்போ டம் ஸ்டோனுங்கிற வார்த்தை நமக்கு தெரிஞ்சு வச்சிருந்தா இந்த இடத்துல ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். டம் ஸ்டோன்னா என்னது, கல்லறை, கல்லறைன்னு சொல்லியாச்சு. அப்போ அவனோட கல்லறையில் எபின்னா என்னது, கிறிஸ்டின்னு சொல்லிட்டேன். அவனோட தலைவிதியை வந்து எது, ஒரு கல்லறையில் எழுத பேர் தான் என்னதுன்னா ஏபிட்ட. அப்போ ஈஸியாக இதையும் ஞாபகிச்சிக்கலாமா. இந்த மாதிரி தாங்க எல்லாமே சிம்பிளாக இருக்கும் ரைட். அடுத்து பார்க்கலாமா, அடுத்து பாருங்க. இல்லீஜிபிள், இல்லீஜிபிள் அப்படின்னா என்னன்னு பாருங்க, ஹேண்ட் ரைட்டிங் விச் இஸ் டிஃபிகல்ட் ஆர் இம்பாசிபிள் டு ரீட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன மீனிங் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங்கை புரிஞ்சிக்க முடியாது, அப்படி இல்லைன்னா அதை வாசிக்கவே முடியாது. வாசிக்க முடியாதுன்னு என்னது, அந்த அளவுக்கு அவன் கோண கிளிக்க வேண்டியிருக்கிறான் அப்படின்னு தான் இதுக்கான அர்த்தம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க. இது ஒரு இல்லீஜிபிள் அப்படின்னாலே, இல் அப்படின்னாலே படிக்காத அந்த மாதிரி வார்த்தைகள் தான் என்னது, இல்லீஜிபிள். இதுக்கு பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை, இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். எப்படி சொல்லலாம், ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங் யாருக்கு இருக்கும், ஃபஸ்ட்டு டாக்டருக்கு இருக்குமா. அப்போ டாக்டரோட கையெழுத்தை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ டாக்டர் கையெழுத்தெல்லாம் என்ன சொல்லலாம், இல்லீஜிபிள்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வாசிக்க முடியாது. நம்ம ஸ்கூல்லேயே நம்ம நண்பர்கள்லாம் எழுதியிருப்பானுங்க, ஏன்னா அதானே எழுதியிருப்பானுங்க. அந்த மாதிரி விஷயங்களே என்னமே சொல்லலாம், இல்லீஜிபிள் அப்படின்னு சொல்லிடலாம் ரைட். அடுத்து பாருங்க, பிரிட்டில், பிரிட்டில் அப்படின்னா என்னத்துக்குன்னா, ஹார்ட் பட் ஈஸிலி புரோக்கன், ஹார்ட் பட் ஈஸிலி ப்ரோக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு கடினமாக இருக்கும், ஆனால் ஈஸியாக உடச்சிடலாம் அப்படிங்கிற பேரை தான் என்னதுன்னா பிரிட்டில் ரைட். அப்போ இதுக்கு வந்து எதுக்கு பிரிட்டானியா பிஸ்கட்டை ஞாபகம் வச்சுருக்கேன்னா, பிரிட்டில் பிரிட்டானியா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் இந்த பிஸ்கட்டை பார்க்கும்போது அது ஒரு திடப்பொருள் சரிங்களா. அதை உடைக்கிறதுக்கு திடப்பொருளை உடைக்கிறது கஷ்டம்னு நினைப்போம், ஆனால் பிஸ்கட் திடப்பொருள்னா அதை ஈஸியாக உடச்சிடலாம்லாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மூணுத்தையும் சிங் பண்ணி தான் சிங் பண்ணதுக்காண்டி தான் இந்த பிரிட்டானியா பிஸ்கட் சரி. அப்போ பிரிட்டில்னா என்னன்னு ஞாபகம் வந்துடணும் உங்களுக்கு, பிரிட்டானியா பிஸ்கட், பிரிட்டானியா பிஸ்கட்டை ஈஸியாக உடச்சிடலாம் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும் ரைட். அடுத்து பாருங்க, இமிகிரண்ட், இமிகிரண்ட் அப்படின்னா என்னதுன்னா, எல்லாருக்கும் முதல்ல தெரிய வேண்டிய வார்த்தைனா மைக்ரேட், மைக்ரேட்னா என்னது, இடம் விட்டு இடம்பெயர்தல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே இமிகிரண்ட்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ பர்சன் ஹூ லீவ்ஸ் ஹிஸ் கண்ட்ரி டு லிவ் இன் அனதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து தன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போவாங்கல்ல, அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது நாடோடிகள்னே சொல்லலாம், நாடோடிகள்லாம் என்னதுன்னா இமிகிரண்ட் சரிங்களா. இப்போ மைக்ரண்ட் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது ஈஸியாக எழுதிடலாம். இமிகிரண்ட்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ரைட். அப்போ இமிகிரண்ட்னா என்னது, நாடோடிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், கிளாஸ்ட்ரோஃபோபியா, கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் எக்ஸ்ட்ரீம், இதுக்கு என்ன மீனிங் பாருங்கள், அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஆஃப் பீயிங் இன் ஸ்மால் கன்ஃபைனிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே என்ன இதுக்கு வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு, இங்கே பாருங்கள் இதில் ஒன்று முக்கியமான ஒன்றுன்னா ஃபோபியா, ஃபோபியா அப்படின்னு முடிஞ்சதுனால என்ன அர்த்தம்னா, இதே மாதிரி அடுத்தடுத்து கிளாஸில் ஃபோபியா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வரலாம். இப்போது அதை வந்து ஒரு ரூட் வேர்டு மாதிரி வச்சுக்கோங்க, ரூட் வேர்ட்னா வேர் சொற்கள், வேர் சொற்கள்னால் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபோபியா ஃபோபியான்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் என்னதுன்னா நோயின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ கிளாஸ்ட்ரோஃபோபியானா ஏதோ ஒரு நோய், அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஆஃப் பீயிங் ஸ்மால் கன்ஃபைனிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு சின்ன அறைக்குள்ளே இருக்கிறத இருந்தால் அவங்க பயந்துருவாங்க. இந்த மாதிரி நோயை நிறைய படங்களில் நம்ம பார்த்துருக்கலாம். அனந்தபுரத்து வீட்டில் அந்த ஹீரோயினுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்ட்ரோஃபோபியான் நோய் தான் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே போனோடனே அவங்களுக்கு கிறக்க மாதிரி வந்துடும் ரைட். அப்போது கிளாஸ்ட்ரோஃபோபியா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஸ்கூல் வகுப்புகளெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கிளாஸ், கிளாஸுக்கு போடையா அப்படிங்கிற பண்ணலாம். அப்போ கிளாஸுக்கு போகிறதுனாலே நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு பயமாக இருக்கும். அப்போது கிளாஸ் எப்படி இருக்கும், ஒரு சின்ன ரூமாக தானே இருக்கும், அது பெரிய நமக்கு பெரிய ரூமாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு சின்ன ரூம்னு வச்சுக்கோங்க. அப்போது கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னா அந்த அறைக்குள்ளே போனால் அவங்க பயப்படுவாங்க அப்படின்னுலாம் அதை உதாரணமாக தான் காட்டுறதுக்கு தான் இந்த பிக்சர் சரிங்களா ரைட். அடுத்து பாருங்கள், கேனிபல், கேனிபல் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் பாருங்கள், எ பர்சன் ஹூ ஈட்ஸ் ஹியூமன் ஃப்ளஷ். அதாவது இதில் ஃப்ளஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ளஷ்னா
ஃப்ளஷ்னா என்னன்னு பாருங்க. ஃப்ளஷ்னா சதை, சதை பகுதி அப்படின்னு சொல்லலாம். அப்போ சதை பகுதி அப்படின்னா மனிதனோட சதையை திங்கக்கூடியவங்க, அதாவது மனித கறியை உண்ணக்கூடியவங்க தான் யாருன்னா கேனிபல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ கேனிபல்னா என்ன அர்த்தம், மனித கறியை உண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. இது ஒரு சிம்பிளான வேர்டு தான், இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ரைட். அடுத்து பாருங்கள், தவண சுந்தரக்காரன் பார்க்காதீங்க, இது ஒரு விஷயத்துக்காண்டி தான் வச்சுருக்கேன். இன்எவிட்டபிள், இன்எவிட்டபிள் அதுக்கு என்ன மீனிங் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சம்திங் தட் கேனாட் பி அவாய்டர், அதாவது ஒரு விஷயத்தை தடுக்கவும் முடியாது இல்லைன்னா தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் என்னதுன்னா இன்எவிட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் அப்படிங்கிற வார்த்தை பாருங்கள், டேபிள் டேபிள் எங்கே இருக்கும், நம்ம ஹோட்டலுக்கெலாம் போனால் எங்கே இருக்கும், டேபிள் போட்டிருப்பாங்க. அப்போ டேபிளில் போய் நம்ம உட்கார்ந்தோடனே வெயிட்டர் வர வரைக்கும் நம்ம காத்து தானே இருக்கணும், வெயிட்டர் வந்து ஆர்டர் எடுத்தால் தானே நம்மளால் சாப்பாடு என்னன்னு சொல்ல முடியும். அப்போ வெயிட்டர் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும், அதை தவிர்க்கவே முடியாது, எந்த ஹோட்டலுக்கு போனாலும் வெயிட் பண்ணித்தான் ஆகணும் ரைட். அப்போது அந்த விஷயத்தை தவிர்க்கவே முடியாது. இதுதான் என்னதுன்னா இன்எவிட்டபிள், இன்எவிட்டபிள்னு என்னென்னா தவிர்க்க முடியாது அல்லது தடுக்க முடியாது. தேனாஸ் போட்டால் எதுக்கு வச்சுருக்கோம்னா, அவர் அந்த இடத்துல சுடக்கு போட்டு எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைப்பார், அவரை யாராலையுமே தடுக்க முடியல ரைட். அடுத்து பாருங்கள், அப்டிகேட், அப்டிகேட்னா என்னன்னு பாருங்க, டு கிவ் அப் ஒன்ஸ் அத்தாரிட்டி ஆர் த்ரோன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் த்ரோன் அப்படின்னா என்ன, த்ரோன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் தன்னோட அது சரிங்களா. அப்போ கிவ் அப் அப்படின்னா எல்லா தெரியும், கொடுக்குற தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தரோட அதிகாரத்தை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மைக்கு பேர் தான் என்னதுன்னா அப்டிகேட். இதை எப்படி ஞாபகிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அப்டிகேட் அப்டிகேட் அப்படின்றதுங்களா, தன்னோட அதிகாரத்தை கொடுத்துட்டு அப்படிக்கா போயிட்டார் எப்படின்னு வச்சுக்கலாம். தன்னோட அதிகாரத்தை கொடுத்துட்டு அப்படிக்கா போகிறது பேர் தான் என்னதுன்னா அப்டிகேட். அப்போ இதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா, ரொம்ப இவ்வளோ தாங்க இங்கிலீஷு ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா ரைட். அடுத்து பாருங்கள் லிட்டரேட், லிட்டரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள், எ பர்சன் ஹூ கேன் ரைட் அண்ட் ரீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சதுன்னா அவங்களாம் லிட்டரேட். லிட்டரேட் இந்த வார்த்தையில நம்ம எல்லாமே நார்மலாக கேள்விப்பட்டிருப்போம், எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா லிட்டரேட்னா இல்லிட்டரேட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். லிட்டரேட்னா எழுத படிக்கக்கூடிய தன்மைக்கு பேர் தான் லிட்டரேட் ரைட். அப்போது எழுத படிக்க தெரிஞ்சது தான் என்னது, லிட்டரேட். அடுத்து பாருங்கள், இல்லிட்டரேட். அப்போது லிட்டரேட்னா எழுத படிக்க தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சிச்சு, அப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தை வருதா, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அமைய போகுது. அப்போ இல்லிட்டரேட் அப்படின்னா என்னென்னா, ஏ பர்சன் ஹூ கேனாட் ரைட் ஆர் ரீட், அதாவது எழுத படிக்கக்கூடிய எழுத படிக்க தெரியாத மக்கள்லாம் யாருன்னா இல்லிட்டரேட் அப்படின்னு சொல்லுது. அதை தான் இந்த பிக்சர் சொல்லுது. இந்த பிக்சரில் பாருங்கள், ஓவர் 250 மில்லியன் உமன்ஸ், அதாவது உலகத்தில் 250 மில்லியன் மக்கள் வந்து இல்லிட்டரேட்டாக இருக்காங்களாம். உலகத்தில் இல்லை, ஏசியாவில், ஏசியா கண்டத்தில் மட்டும் என்னது 250 மில்லியன் மக்கள் வந்து படிக்க முடியாத தன்மையில் தான், படிக்க எழுத முடியாத தன்மையில் தான் இருக்காங்க ரைட். அடுத்து பாருங்கள், இன்சாட்டியபிள், இன்சாட்டியபிள்னா இந்த வார்த்தையை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்சாட்டியபிள் அப்படின்னா தட் விச் கேனாட் பி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா, ஒருத்தரை வந்து திருப்திப்படுத்த முடியாத தன்மையை தான் என்ன சொல்லலாம்னா இன்சாட்டியபிள். இது வந்து சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னாலே எல்லாத்தையும் தெரியும், சாட்டிஸ்ஃபைட் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா அப்படின்னு கேட்போம்ல அந்த வார்த்தை தான். அப்போ திருப்திப்படுத்தக்கூடியது இன்சாட்டிஸ்ஃபைடுனா என்னது, இன்சாட்டியபிள்னா திருப்திப்படுத்த முடியாத தன்மை அவ்வளோதான். இன்சாட்டியபிள்னா என்னது, திருப்திப்படுத்த முடியாத தன்மை. அடுத்து பாருங்கள், இன்டெஸ்டட். இந்த படத்தில் பாருங்கள், படத்தை பார்த்தாலே புரியும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து தன்னோட குழந்தைகளுக்கு என்னது வீடு காரு பணம் எதையும் கொடுக்காம அதை குழியில் போடுற மாதிரி ஒரு படம் இருக்கா. அப்போது இதுதான் பாருங்கள், இன்டெஸ்டேட் அப்படின்னா என்னென்னா ஒன் ஹூ டை வித்தவுட் வில் அப்படின்னு இருக்கு. வில்லு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்கள், வில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வில்லுனா சொத்து அப்படின்னு அறிவோம். அதாவது தன்னோட சொத்துக்களை யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்காம செத்து உயிர் எழுதாமல் செத்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் அர்த்தம். அப்போது இதை எப்படி ஞாபகம் வச்சிங்களா, டெஸ்ட்டுனா என்ன அர்த்தம்,
டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருப்போம். அப்போ இன் டெஸ்ட்னா என்னது? டெஸ்ட் எழுதாம, அதாவது எழுதாம. அப்போ எழுதாம இருக்கக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடியது தான் என்னதுன்னா இன்டெஸ்டேட். சரிங்களா? அப்போ உயிர் எழுதாமலே செத்து போயிடுறாரு. அப்போ எழுதாம இருக்கிறதுனா என்னது? டெஸ்ட் எழுதாம இருக்கிறாரு. டெஸ்ட்னா என்ன இங்க பொருள்படுது? உயிர். சரிங்களா? சொத்துக்கு சொத்தை யாருக்கு சேரணுங்கிறது எழுதாம இருக்கிறாரு. அடுத்து பாருங்க, கடைசி ஒன்று, அடோல்சன்ஸ். அடோல்சன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்க. The period between the beginning of puberty and adulthood அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பீரியட், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தை பருவத்துக்கும் அதாவது ஒரு பெரிய பெரிய மனுஷன் ஆன தன்மைக்கும் இடையில உள்ளது தான். சரிங்களா? இடையில உள்ளது தான் என்னதுன்னா அடல்சன்ஸ். இதை எப்படி ஞாபகிக்கலாம்னா, அடல்சன்ஸ், அடல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நல்லா கேள்விப்பட்டிருப்போம். எப்படின்னா, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போதெல்லாம் பாருங்கள், சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அடல்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அடல்ட்னா என்னன்னு தெரியும், பெரியவங்கன்னு தெரியும். அப்போ அடல்சன்ஸ்னால் என்னது? மலரும் பருவம், அதாவது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட வயசு. அப்போ எந்த வயசை சொல்லலாம்? 13-25 வயசு இருக்கிறவங்கலாம் யாருன்னா மலரும் பருவம். இவ்வளோதாங்க இங்கிலீஷு. இந்த எஸ்எஸ்சி பக்கத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிஷன் உட்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு 4 ஆப்ஷன் வந்து ஏற்கனவே கொடுக்க போகிறாங்க. அந்த ஆப்ஷனுக்கான மீனிங்கை இப்படி லிங்க் பண்ணி படித்தீங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடலாம். ரைட். இன்னைக்கு கிளாஸ் இதோடு முடிஞ்சது. இவ்வளோதாங்க ஒன் வேர்ட் சப்ஸ்டிஷன். இப்படி ஈஸியாக இனிமேல் இங்கிலீஷை ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். நம்ம அகாடமிலேருந்து போடக்கூடிய வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. இதுக்கப்புறம் இது கூட ஒரு PDF பண்ணாலும் தரேன், கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தரோம். அதை வச்சு ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். மாணவர்கள் அனைவரும் ஆங்கிலத்தின் நல்ல மதிப்பெண்களை பெற்று மத்திய அரசு பணியினை பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.